வெல்கம் டு நசீர் ஸ்டோரிடெல்லர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லூசிஃபர் சீரீஸ் சீசன் 1 எபிசோட் 4. இந்த எபிசோட் என்னோட ஃபேவரட் எபிசோடு தான் சொல்லணும், ஏன்னா செம்ம ட்விஸ்ட்டு செம்ம டர்ன்ஸ்லாம் இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லயே டிடெக்டிவ் கோல் லூசிஃபரால எப்படி அவரால் காப்பாற்ற முடிஞ்சதுன்னு யோசிக்கிறாங்க. ஜெயிலில் உள்ளவன் லூசிஃபரை ஒரு டெவில்னு சொன்னது ஞாபகம் வருது. அப்புறம் லூசிஃபர் ஒருத்தனை தூக்கி போட்டதும் ஞாபகம் வருது. சடனா வீட்டுக்குள்ள யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது. கண்ணை எடுத்துட்டு வெளியே வராங்க. ரொம்ப சஸ்பென்ஸா யாருன்னு பார்த்தா அங்க வந்தது லூசிஃபர் தான். ஏன் இங்க வந்தேன்னு அவர் கேட்க, நான் சமையல் செய்ய வந்தேன்னு அவர் சொல்ல, வெளியே போன்னு இவ சொல்ல, அதை அவர் கேட்கவே இல்லை. அங்க லூசிஃபர் எக்ஸ் ஹஸ்பண்டும் அவங்க பொண்ணு வராங்க. மறுநாள் கோலோட எக்ஸ் ஹஸ்பண்ட் டேன் அவர்கிட்ட நீ தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றாரு. என்ன கேஸ்னு இவ கேட்க, ஒரு சின்ன பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டாங்க, நீ தான் கடத்துனது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கூட லூசிஃபரும் கூட்டிட்டு போ அப்படின்றாரு. லூசிஃபர் சைக்காட்டிஸ்ட் லேடியை பார்க்க வர்றாரு. எப்படி டிடெக்டிவ் கோலை லவ் பண்ற வைக்கிறதுன்னு கேட்கறாரு. அதுக்கு அவங்க, நீ உன்னோட ஒரிஜினல் வெர்ஷன் லூசிஃபரா நடந்துக்கோ, அப்ப அது நடக்கும் அப்படின்றாங்க. இவரும் அதை நம்புறாரு. மறுநாள் கோலும் லூசிஃபரும் கிட்னாப் பண்ண பொண்ணை கண்டுபிடிக்க போறாங்க. ஒரு பெரிய பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க கிட்னாப் பண்ண பொண்ணு இருக்கா இல்லையா, அவளோட அண்ணன் வரான். அங்க வந்து சண்டை போடுறான். என்னோட தங்கச்சி நீ தான் கடத்திட்ட அப்படின்னு சொல்றாங்க. அவன் யார சொல்றான்னு இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. அவனை தோர்த்த பாடிகார்டு ஒருத்தர் வர்றாரு. அவன்கிட்ட எப்படியோ பேசி லூசிஃபர் சமாளிச்சு அவன் அனுப்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு மீட்டிங் நடக்குது. ஒருத்த மைக்ல பேசிட்டு இருக்கான். அவன் சொல்றான், வாழ்க்கையில கான்பிடண்டா பிரேவா இருந்தா பொண்ணுங்களை உஷார் பண்ணலாம் அப்படின்றான். லூசிஃபர் எந்திரிச்சு, நீ சொல்றதை நான் ஃபாலோ பண்ணிருக்கேன், பட் என் பக்கத்துல உள்ள பொண்ணு உஷாரவே ஆக மாட்டேது அப்படின்றாரு. எல்லாரும் கூட்டிட்டு கோல பாக்குறாங்க. பேசிட்டே இந்த பொண்ணு ஒரு காப்புன்னு சொல்லிடுறாரு. பாடிகார்டு அங்க வந்து ரெண்டு பேரையும் அனுப்பிடுறாங்க. லூசிஃபரோட அசிஸ்டன்ட் மர்க்கின் இருக்கான் இல்லையா, அவளை பார்க்க அமண்டல் வராரு. அவகிட்ட சொல்றாரு, நீ லூசிஃபரை பழையபடி நரகத்துக்கு அனுப்ப நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அப்படி நீ ஹெல்ப் பண்ணலன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. அதுக்காக கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் செம்ம சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் அமண்டேல் சொல்றாரு, லூசிஃபர் தன்னோட இயல்பு விட்டு விலகியிருக்கான், அவனோட வீக்னஸ் சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்றாரு. இவ முடியாதுன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறான். மறுநாள் நைட் லூசிஃபர் லக்ஸ் பார்க்கு கோல் வரா. லூசிஃபர் முதுகுல உள்ள ரத்தையில இருந்து பிளட் வருது. அதை அவ பாக்குறா. அவர் அதை மறைச்சிட்டு பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் லூசிஃபரும் கோலும் அவரோட லக்ஸ் பார்க்கு வராங்க. அந்த மீட்டிங்ல ஒருத்த பேசினா இல்லையா, அவனும் வரான். அந்த பொண்ணை கிட்னாப் பண்ண கேஸ்ல இவன் மேலதான் இவங்க ரெண்டு பேருக்கும் டவுட் இருக்கு. இவங்களை பார்த்ததும் அவன் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். கண்ணை வெளியெடுத்துட்டு மிரட்டுறான், எப்படியோ அவனை பிடிச்சிடறாங்க, இழிந்து அவங்க கொலை பண்ண போறாங்க அப்படின்றான். அவங்கனா யாரு அது அப்படின்னு கோல் கேட்கிறான். அவங்கனா வேற யாரும் இல்லை, லின்சியை கிட்னாப் பண்ணவங்க அப்படின்ற இவன். அவளை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி இந்த விஷயத்த போலீஸ்ட சொன்னா அவளை ஏதாச்சும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டுறாங்க. அதனால தான் நான் யார்கிட்டயும் சொல்லல, எனக்கு அவள் எந்த இருப்பான்னு தெரியல அப்படின்றான். கிட்னாப்பர் ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்கிறான். லூசிஃபர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி காசு தரேன், அவளை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்றாரு. ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்புகிறாங்க அந்த கிட்னாப்பர். என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்கன்னு அழுதுகிட்டே அவள் சொல்கிறான். ஸோ கிட்னாப் பண்ண பொண்ணு பேர் லின்சி. லூசிஃபரும் கோலும் நாங்கள் காப்பாற்றுறோம், நாங்கள் காப்பாற்றுறோம், நீ பயப்படாதே சொல்லி அவனை சமாதானப்படுத்திட்டு ரெண்டு பேரும் கிட்னாப்பர்ஸை பிடிக்க கிளம்புறாங்க. கோல் கேட்குறா, நீ டெவில் தானே, உனக்கு பெயின் இருக்குமா இருக்காதா? அதுக்கு ஒரு பெயின்னு சொல்ல முடியாது, ஒரு சின்னதாக ஏதோ ஒரு உணர்வு இருக்கும் அப்படின்றாரு. ஒன்று அவங்க சுட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு இவர் கேட்க, எனக்கு அடிபடாது, ரத்தம் வராது அப்படின்னு இவர் சொல்ல, சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் அப்படின்னு இவர் சொல்ல, ரெண்டு பேரும் கிட்னாப்பர் இருக்கிற பில்டிங்க்கு போகிறாங்க. லூசிஃபர் இவ்வளோ ஒரு இடத்துல லாக் பண்ணிவிட்டு அவர் மட்டும் உள்ளே போகிறாரு. அங்கே லின்சியோட லவ்வரும் வந்துடுறான். நீ ஏன் இங்கே வந்தேன்னு இவர் கேட்க, எனக்கு நீங்கள் போயிட்ட அப்புறம் கிட்னாப்பர்ஸ் மறுபடியும் கால் பண்ணானுங்க, அதான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு அவன் சொல்ல, சடனாக கிட்னாப்பர் அங்கே வந்துடுறான். காசு அங்கே வச்சுட்டு போ அப்படின்னு லூசிஃபர் கிட்ட சொல்கிறான். லின்சியோட லவர் கேட்குறான் அவள் எங்கேன்னு. அதுக்கு கிட்னாப்பர் சொல்கிறான், நான் சொல்கிறதான் நீங்கள் கேட்கணும், காசை இவர் கொடுக்க மறுக்கிறாரு. அதுக்கு அவரோட லவர் சொல்கிறான், தயவுசெய்து காசை கொடுத்துருங்க இல்லை அவன் கொண்டுருவான் அப்படின்னு. காசை வாங்கிட்டு அவளை விட முடியாதுன்னு சொல்கிறான் கிட்னாப்பர். இவன் சடனாக கன்னை கிட்னாப்பர்ஸ் மேலே வைக்கிறான். லின்சி அவன் ஷூட் பண்ணிடுறான். இவன், நீ ஏன் என்ன சுட்ட லின்சின்னு கேட்குறான். ஏன்னா நான் என்னோட பிரதரை சுட முடியாது அப்படின்னு சொல்கிறான். என்னடா ஒரே குழப்பமாக இருக்குன்னு பார்த்தா கிட்னாப்பர் மாஸ்க்கை வெளியே எடுக்கிறான். மாஸ்க்கை வெளியே எடுத்தோன்னு தான் தெரியுது அவளோட பிரதர் தான் அவன். அண்ணனும் தங்கச்சி இப்படி ஒரு நாடகமானு லூசிஃபர் சொல்கிறாரு. செம்ம ட்விஸ்ட் இந்த எபிசோடில் நடக்குது. லின்சி சொல்கிறா, நீ என்ன லவ்லாம் பண்ணலை, உனக்கு என் பேர் கூட தெரியாது, நீ என்ன நல்லா யூஸ் பண்ணிட்ட, நீ நிறையா பொண்ணுங்க இந்த மாதிரி ஏமாத்திருக்க அப்படின்றா. நான் மாறிட்டேன்னு அவன் சொல்ல, கண்ணை கீழே போட சொல்லி லூசிஃபர் சொல்ல, அவள் கண்ணை ஷூட் பண்ணுற மாதிரி வைக்கிறா. லூசிஃபர் தன்னோட ரியல் ஃபேஸை காட்டுறாரு. மிரண்டு போகிற அவள், என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு அப்படின்றா. லூசிஃபர் அவகிட்ட போகும்போது அந்த கோல் வந்துடுறான். கண்ணாடியில் லூசிஃபரை பார்த்தாவ, நீ யாருன்னு கேட்குறான். அதுக்கு லூசிஃபர், நான் தான் டெவில்னு சொல்கிறேன்ல, நீ தான் நம்பலை அப்படின்றாரு. என்ன வேணால் நீ ஷூட் பண்ணு அப்படின்றாரு. இவளுக்கு வேறு வழி தெரியாமல் காலில் ஷூட் பண்ணுறா, பாரு எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்றாரு லூசிஃபர். சடனாக அவர் காலில் இருந்து பிளட் வருது.
இவளுக்கு இவன் மனுஷன்தான் ஒரு நம்பிக்கை வருது. ஆனா லூசிபருக்கு பிளட் எப்படி வந்துச்சுன்னு அவருக்கு தெரியவே இல்லை. ஒரே வழியில இருக்காரு. போலீஸ் எல்லாரும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அவ வீட்டுக்கு வர்றா, அவ ஷர்ட்ல பிளட் இருக்கு, இது யாரோட பிளட்டுன்னு அவ மகள் கேட்கறா. அதுக்கு அவ சொல்றா, இது லூசிபரோட பிளட்டு, நான் அவரை சுட்டுட்டேன் அப்படின்றா. அதுக்கு அந்த சின்ன பொண்ணு சொல்றா, உங்களுக்கு தான் அவரை ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்றா. பாருக்கு லூசிபர் வராரு. டிட்டோ கோல் சுட்டதை சொல்லவே இல்லை அவகிட்ட. லூசிபர், உனக்கு எப்படி இப்படி ரத்தம் வருது, நீ தான் டெவிலாச்ச அப்படின்னு லூசிபர் அசிஸ்டன்ட் மதுக்கின்னு சொல்றான். பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலாம், இங்க எல்லாம் டிஃப்ரெண்டா நடக்குது அப்படின்னு அவ சொல்றா. பொறுத்து இருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம லூசிபர் சொல்றாரு. இந்த எபிசோட் இதோட முடியும்.